வணக்கம். நான் இன்னைக்கு இந்த பந்தயம் பறக்கிற பிராங்களுக்கு ரெஸ்ட்ல இருக்கும்போது கடலை கொடுக்கறது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சு தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு புறாவை எடுத்து இங்கே ஒரு நல்ல துணியில் லைட்டாக இப்படி கவர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புறாவுக்கு மேலே அந்த தண்ணி எதுவும் படாது அப்படின்னு சொல்லும்போது மழை நேரங்களில் அதுக்கு மேலே அழுக்கு இல்லாட்டி தண்ணியில் ஒட்டாகாமல் நல்லா பறக்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த கடலை எப்படி கொடுக்கணும்னா இந்த புறாவை இப்படி வச்சுட்டு இந்த கடலையோட மேல் இந்த மாதிரி இருக்குல்ல இதை மேலே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு வாயை திறந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கு கழுத்தில் லேசாக அப்படி தடவி கொடுக்கணும். அப்புறம் அடுத்த ரவுண்ட் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஒரேடியாக கொடுக்காம ஒரு ஆறு கடலை ஏழு கடலைங்கிற மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே தடவி விடும். இப்படி ஆரம்பத்தில் ஒரு புறாவுக்கு ஒரு 20 கடலையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து டைம் கூட 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 அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம கடலினோட எண்ணிக்கையை கூட்டிக்கணும். இப்படி கடலையை உங்களுக்கு தேவையான கடலையெல்லாம் புறாவுக்கு தேவையான கடலையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சிரிஞ்சில் இப்படி தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வாயை ஃபுல்லாக திறந்து வாய்க்கு உள்ளே அந்த சிரிஞ்சை வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடும். எவ்வளவு கடலை கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் அதனுடைய இறப்பை எப்படி டச் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல் தண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி தண்ணியை உள்ளே வச்சுட்டு தண்ணி இறப்பையை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அதில் உள்ள தண்ணியும் இறையும் அதுக்கு போதிய அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான். இறையை கொடுத்துட்டு அதே மாதிரி துணியை வச்சு பிடிச்சி கூட்டில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு மேலே அழுக்கு எதுவும் இருக்காது. பறக்கும்போது மழை நேரங்களில் அதுக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நன்றி.